வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. வியூவர்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நாம தமிழ் மோஜோ சேனல்ல பார்க்க போற ஸ்டோரி, இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல நாம பார்த்ததுலேயே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரிங்க. ரொம்ப பயங்கரமான மற்றும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இன்டர்நேஷனல் லெவல்ல திருடக்கூடிய ஒரு திருடனை சர்வதேச போலீஸ் அமைப்புகள் அனைத்தும் அவனை தேடுறதும், கடைசியில் அவங்களுக்கு அவன் அல்வா கொடுக்கறதும் தூம் சீரீஸ், டான், பில்லா இந்த மாதிரி திரைப்படங்கள்ல தான் நாம பார்த்திருப்போம். ஆனா ஒரிஜினல் லைஃப்லயே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்திருந்தா அவனோட ஸ்டோரியை கேட்கறதுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். இந்த ஸ்டோரியை பத்தின ஒரு ஃபேமஸான வீக்லி மேக்சின்ல வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கல்ல தான் இப்ப இந்த தமிழ் மோஜோ சேனல்ல வியூவர்ஸ்க்காக தொகுத்து வழங்குறோம். டிபி கூப்பர், அமெரிக்காவை அலறவிட்ட தனி ஒருவன். FBI எனப்படும் Federal Bureau of Investigation உலகின் முன்னணி துப்பறியும் நிறுவனங்களுள் ஒன்று. குற்றங்களை தடுக்கும், குற்றவாளிகளை விரட்டி பிடிக்கும் அமெரிக்க கழுகு. ஆனால் இந்த பிரம்மாண்ட ஜாம்பவானின் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டிய தனி ஒருவன் இருக்கிறான். அதுவும் 45 ஆண்டுகளாக. பெயர் டிபி கூப்பர். யார் இந்த கூப்பர்? நவம்பர் 1971 வருடம் அமெரிக்காவில் பாதி பேர் பசி மயக்கத்திலும் மீதி பேர் உண்ட மயக்கத்திலும் இருந்த மதிய நேரம், போர்ட்லாண்ட் சர்வதேச விமான நிலையத்திற்குள் நுழைந்தான் கூப்பர். பிளாக் சூட், ஒயிட் ஷர்ட், டை போன்றவைதான் அந்த கால ஜென்டில்மேன்களின் டிரெஸ் கோட். அங்கிருந்து சியாட்டில் செல்வதற்கு டான் கூப்பர் என்ற பெயரில் டிக்கெட் வாங்கி கொண்டு போயிங் 727-100 என்ற விமானத்தில் ஏறினான். 40களில் வயது, 6 அடி உயரம், அலட்டல் இல்லாத ஸ்டைல் என சந்தேகமே பட முடியாத தோற்றம் அவனுடையது. மதியம் 2:50 விமானம் டேக் ஆஃப் ஆனது. அவனது அருகில் 36 வயது இருக்கும் ஃப்ளாரன்ஸ் என்ற பெண்மணியிடம் ஒரு துண்டு சீட்டை கொடுத்தான். அந்த துண்டு சீட்டை அவர் பிரித்து கூட பார்க்கவில்லை. அதை நீங்கள் பிரித்து பார்ப்பது நல்லது என மெல்லிய குரலில் சொன்னான் கூப்பர். புருவங்கள் உயர அவர் அதை பிரித்து பார்த்தார். அதில், வணக்கம், நான் இந்த விமானத்தை கடத்த போகிறேன், ஹீரோயிசம் வேண்டாம், என்னிடம் வெடிகுண்டுகள் இருக்கின்றன என்று எழுதப்பட்டிருந்தது. அதிர்ச்சியில் அந்த பெண்மணி கூப்பரை பார்க்க அவன் அலட்டி கொள்ளாமல் தன் பிரீஃப் கேஸை திறந்தான். அந்த பிரீஃப் கேஸ் முழுவதும் வெடிகுண்டுகள் இருந்தன. ஹை அலர்ட், மொத்த தேசத்தின் பிளட் பிரஷரும் எகிரியது. ஒற்றையால் அத்தனை பாதுகாப்பையும் மீறி ஒரு விமானத்தை கடத்தி இருக்கிறானே என அனைவரும் அசந்தனர். ஆனால் 1000 அடி உயரத்தில் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் கூப்பர். கண்களில் புதிதாக கூலர்ஸ் இருந்தது. அவனுடைய டிமாண்ட் 2 லட்சம் அமெரிக்க டாலர்கள், 2 சீரியல் எண்களோடு 4 பாராசூட்கள் மற்றும் சியாட்டில் விமானம் தரையிறங்கும் போது மீண்டும் பறக்க வசதியாக டேங்க் நிறைய எரிபொருள். 5:39 சியாட்டில் விமானம் தரையிறங்கியது. பணமும் பாராசூட்டும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டன. கூப்பர் சொன்னபடியே பயணிகளை விடுவித்தான். எஞ்சியிருந்தது 2 பைலட்கள், 1 விமான பணிப்பெண், 1 இன்ஜினியர் என 4 பேர்தான். எரிபொருள் நிரப்பும் நேரத்தில் தன் திட்டத்தை பைலட்களிடம் விவரித்தான் கூப்பர். விமானம் மெக்சிகோ நோக்கி 10,000 அடி உயரத்தில் 120 மைல் வேகத்தில் பறக்க வேண்டும். விமானத்தில் இறக்கை பகுதி 15 டிகிரி கீழ் நோக்கி இருக்க வேண்டும். வழியில் நெவேடா மாகாணத்தில் 2வது முறை எரிபொருள் நிரப்பிக் கொள்ளலாம் என பக்காவாக திட்டமிட்டு வைத்திருந்தான் கூப்பர். 7:40 விமானம் மெக்சிகோ கிளம்பியது. பின்னாலேயே 3 ராணுவ விமானங்கள் கிளம்பின. கூப்பரின் பார்வையில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக 1 போயிங்கிற்கு மேலேயும் 1 நேர்கீழேவும் பயணித்தன. கொஞ்ச தூரம் இடைவெளி விட்டு மற்றொரு விமானம். விமானத்தில் எல்லோரையும் காக்பீட்டிற்குள் அனுப்பினான் கூப்பர். வெளியே வரக்கூடாது என மிரட்டினான். 8:13 விமானத்தின் பின்பக்கத்தில் சட்டென எடை குறைந்ததை உணர்ந்தார்கள் விமானிகள். 10:15 நெவேடாவில் தரையிறங்கிய போது கூப்பர் விமானத்தில் இல்லை. வரலாற்றின் மிகப்பெரிய மேன்ஹண்ட். கூப்பர் எப்படி தப்பியிருப்பான்? எல்லாருடைய மனதிலும் இந்த கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. காரணம், கூப்பர் பயணித்த விமானத்தை பின்தொடர்ந்த 3 விமானங்களும் கண்கொத்தி பாம்பாய் கண்காணித்து வந்தன. கண்டிப்பாக கூப்பர் குதிக்கும் போது அவர்கள் கண்களில் பட்டிருக்க வேண்டும். பணத்தை உடலில் கட்டிக்கொண்டு குதித்திருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தது FBI. டான் கூப்பர் என குற்றவாளியின் பெயரை போலீசார் வெளியிட்ட போது ஒரு பத்திரிகை தவறுதலாக டிபி கூப்பர் என அச்சிட்டது. பின் அதுவே அவனது பெயரானது. பயணிகளின் உதவியோடு அவனின் உத்தேச படம் வரையப்பட்டு நாடு முழுவதும் அனுப்பப்பட்டது. 8:13 அவன் குதித்திருக்க வேண்டும் என அந்த நேரத்தில் விமானம் இருந்த இடத்தில் தேடத் தொடங்கினார்கள். சாதாரணமாக இல்லை, ஏறக்குறைய 1000 ஊழியர்கள், விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் என மிக பிரம்மாண்டமாக தேடினார்கள். எந்த இயக்கத்திலும் சாராத
ஒருவனை ஒரு அரசாங்கமே தேடிய வகையில் அமெரிக்க சரித்திரத்தில் மிக பெரிய மேன்ஹண்ட் இது. நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு ஒரு சின்ன க்ளூவுக்காக நடந்தார்கள். ஆனால் எந்த இடம் என்பதில் விமானங்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு எல்லையை மேலும் பெரிதாக்கியது. அடுத்த ஆண்டில் FBI பணயத் தொகையின் சீரியல் நம்பர்களை பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிட்டது. காரணம், அதுநாள் வரை அவர்களுக்கு கிடைத்திருந்ததெல்லாம் விமானத்தில் இருந்த சில கைரேகைகளும் கூப்பரின் டை கிளிப்பும் தான். அந்த சீரியல் நம்பர் கொண்ட நோட்டு உங்களிடம் வந்தால் உடனே முறையிட வேண்டும் என காவல்துறையும் பத்திரிகைகளும் கூறின. பரிசு தொகைகளும் அறிவிக்கப்பட்டன. ஆனால் பிரயோஜனம் இல்லை. 9 ஆண்டுகள் கழித்து பிரையன் இங்கிரம் என்ற 8 வயது சிறுவன் கொலம்பியா ஆற்றின் கரையில் விளையாட்டாய் பள்ளம் தோண்டிய போது சில சிதைந்த டாலர் நோட்டுகளை கண்டெடுத்தான். தகவல் கிடைத்ததும் உடனே அங்கு சென்றது FBI. ஆராய்ந்ததில் அவை கூப்பருக்கு கொடுக்கப்பட்ட பயணத்தொகையின் சிறிய பகுதி என தெரிய வந்தது. அந்த இடத்தை சுற்றி முற்றிலும் வேகமாக தேடுதல் வேட்டைகள் நடந்தன. ஆனால் அந்த நோட்டுகளே அந்த வழக்கில் கிடைத்த முதலும் கடைசியுமான முக்கிய தடயங்கள். 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய குற்றங்களுள் ஒன்றான இதன் முடிச்சு 21ஆம் நூற்றாண்டு வரை நீண்டது. நவீன தொழில்நுட்பங்களின் உதவியோடு மீண்டும் ஒரு தடவை தேடுதல் வேட்டை நடந்தது. ஆனால் அதிலும் பிரயோஜனம் இல்லை. இப்போது கூப்பரின் கதையை சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன் இந்த வழக்கில் முன்னேற்றம் எதுவும் இல்லை. எனவே 45 ஆண்டுகால விசாரணையை முடிவிற்கு கொண்டு வருகிறோம் என கைகளை தூக்கி சரணடைந்திருக்கிறது FBI. தொலைதூர தேசங்களில் எல்லாம் மூக்கை நுழைத்து விளையாடிய கழுகு தன் பாதத்தின் கீழ் நடந்த வேட்டையில் மண்ணை கவ்வியது. சூப்பர் ஹீரோவா வில்லனா? இந்த கேள்விக்கு பதில் யாருக்கும் தெரியவில்லை. காரணம், கூப்பரின் சாகசத்தால் ஈர்க்கப்பட்டு அதே முறையில் ஏராளமான கடத்தல் முயற்சிகள் நிகழ்ந்தன. ஆனால் அவை அத்தனையும் தோல்வியில்தான் முடிந்தன. இது கூப்பரின் புகழை இன்னும் அதிகம் பரப்பியது. நான் தான் கூப்பர், இவன் தான் கூப்பர் என ஏராளமானோர் போலீசாரிடம் சரணடைந்தார்கள். ஆனால் தங்கள் கூற்றை கடைசி வரை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே குதித்த கூப்பர் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்கிறது FBI. ஆனால் சடலம் எதுவும் இதுநாள் வரை தட்டுப்படவில்லை. ஒன்றை மட்டும் ஒப்புக்கொள்கிறது FBI, இந்த அபாயகரமான சாகசத்தை மேற்கொள்ள ஒன்று அவன் முட்டாளாக இருக்க வேண்டும் அல்லது அசாத்திய தைரியம் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதே அது. கூப்பரின் ரசிகர்கள் 2வது கூற்றை வழிமொழிகிறார்கள். விமானியிடம் உயரம், வேகம் ஆகியவற்றை துல்லியமாக கணக்கிட்டு சொன்ன கூப்பர் உறுதியாக பாராசூட்டிலிருந்து பாதுகாப்பாய் குதித்து தப்பிக்கவும் திட்டங்களை வைத்திருந்திருப்பான் என்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் வயது கடந்த கூப்பர் எங்கேயோ இருந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறான் என்கிறார்கள் அந்த ரசிகர்கள். உண்மை கூப்பருக்கே வெளிச்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.